ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஹரி. கவர்மெண்ட் 21 நாள் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண பிறகு எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருந்து ரொம்ப போர் அடிச்சிருக்கும். அந்த டைமில் எதனா மூவி பார்க்கலான்னு தோணும். ஆனால் என்ன மூவி பார்க்கலாம்னு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் ஃபேமிலியோடு உக்காந்து எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு 15 பெஸ்ட் தமிழ் படங்களை நான் உங்களுக்கு இப்போது சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். சரி, வாங்க. விஸ்வாசம். இந்த படத்தில் அஜித், நயன்தாரா ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2019 ரிலீஸ் ஆச்சு. பூவே உனக்காக. இந்த படத்தில் விஜய், சங்கீதா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 1996 வெளியான படம். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் விஜய், சூர்யா, தேவயானி, வடிவேல் ஆக பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2001 வெளியான படம். வேல். இந்த படத்தில் சூர்யா, அசின் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2007 உன்னை நினைத்து. இந்த படத்தில் சூர்யா, லைலா, ஸ்னேகா ஆக பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2002 ரிலீஸ் ஆன படம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காசி. இந்த படத்தில் விக்ரம், காவேரி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2001 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் யாரடி நீ மோயினி. இந்த படத்தில் தனுஷ், நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2008 ரிலீஸ் ஆன படம். தர்மதுரை. இந்த படத்தில் விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ராஜேஷ், தமன்னா ஆக பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2016. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய படம் படிக்காதவன். இந்த படத்தில் ரஜினி, சிவாஜி ஆக பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 1985 வெளியான படம். பாபநாசம். இந்த படத்தில் கமல், கௌதமி ஆக பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2015. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய படம் வானத்தை போல. இந்த படத்தில் விஜயகாந்த், பிரபுதேவா, மீனா ஆக பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2000. சூரியவம்சம். இந்த படத்தில் சரத்குமார், ராதிகா, தேவயானி ஆக பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 1997. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் கர்ணன். இந்த படத்தில் சிவாஜி தன் நடிப்பால் அசத்திருப்பார். இந்த படம் 1964 வெளிவந்த. உரிமைக்குரல். இந்த படத்தில் எம்ஜிஆர் மற்றும் லதா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 1974 வெளிவந்த. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய படம் ரத்த கண்ணீர். இந்த படத்தில் எம்ஆர் ராதா அவர்கள் நடித்துள்ளார்னு சொல்கிறத விட அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பார். இந்த படம் 1954 வெளியான படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சஜஸ்ட் பண்ண இந்த 15 படங்களை உங்கள் ஃபேமிலியோடு உக்காந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஃபேமிலியோடு உக்காந்து பார்க்குற படம் எதனா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடப்படுவது உங்கள் நியூ 2C 2020. நன்றி, வணக்கம்.